மானசீக குரு பாய்பஸ் அவர்களுக்கும், இயக்குநர் சங்க செயலாளர் ஆர் உதயகுமார் அண்ணன் அவர்களுக்கும், என் நண்பர் ராஜகோபர் சார் அவர்களுக்கும், ஜீவா ரோபோசங்கர் பெசன் நகர் ரவி மிரட்டல் செல்வா உள்ளிட்ட சபையை வணங்குகிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏன்டா வந்து நாய் போச்சு, அது வந்தால் கூட சேவ் கொண்டு வந்திருக்கணும். ஆனால் வச்சு செஞ்சிட்டார் ராதாரேவண்ணே. இங்கே சபையில் நிறைய பேருக்கு தாடி, அதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரே ஆள் எங்கள் செயலாளர் உதயகுமார் சார் அவர்கள் தான். இல்லை நீங்கள் தாடி வந்திருந்தாலாம் இருக்கோம், எங்கள்கிட்ட செஞ்சீங்களும் கொஞ்சம் அவர் காது வாங்கியிருப்பார். என்ன பார்க்குற சார்னால கொஞ்சம் கௌரவம் போச்சு எங்களுக்கு, இல்லைன்னா மாணவர் ரொம்ப போயிருக்கோம். ராதாரேவண்ண வாயை கொடுத்து வம்பு விலைக்கு வாங்குறாள், இன்றைக்கும் வாங்கிட்டார். அவர் எங்களையெல்லாம் சொன்னார், பாக்கிற தேசம் தாடி வச்சுருக்காரு, ராஜி கூட தாடி வச்சுருக்காரு, எல்லாரும் சொன்னார். ஒருத்தர் மறந்துட்டார் அவர், நம்ம நாட்டு பிரதமர் மோடியை மறந்துட்டார், அமித்ஷா மறந்துட்டார். இதுக்கு தான் வாயை கொடுத்து வம்பு விலைக்கு வாங்க கூடாது. இப்போ தாடி வச்சாலெல்லாம் நீங்கள் சோம்பேர், நீங்கள் அப்போ மோடி வாடி வா, முடிச்சிட போய் பற்ற வச்சு போடுவோம் நம்மளும். ஆ, இவர் மட்டும் எல்லாரும் வச்சு செய்வாராம். வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு, அதனால் நீங்கள் தாடி வச்சாலெல்லாம் சொல்லிட்டு போயிட்டிய, நாளைக்கு யூடியூப்பில் இருக்கும் உங்களுக்கு. ஆமாம், டைட்டில் வந்துச்சுன்னா இங்கே டைட்டில், உங்களுக்கும் டைட்டில். அதனால் இடையில அண்ணா அண்ணாமலை அவர் கொஞ்சம் லைட்டாக தாடி வச்சுருந்தார், இப்போ சேவ் பண்ணிட்டார். அதனால் கொஞ்சம் இங்கே ஆர்கே சுரேஷ் அவரும் போயிட்டார், அவரும் தாடி வச்சு வந்தார். தாடி பற்றி பேசணுன்னு அவருக்குலாம் போயிட்டார், ஆகா நம்ம மாட்டிடுறோம்ன்ட்டு. ஆமாம், வேறு அண்ணாமலைக்கு ஃபோன் சொல்லிப்பார், ஆர்கே சுரேஷ் அண்ணே தாக்கி விட்டாருண்ணே அப்படின்ட்டு. அப்புறம் தாடி வச்சா பொதுநாட்டி இருக்கும், அதனால் வைக்க சொல்கிறாங்க. அப்புறம் ஒய்ஃப் ஒரிஜினல் கூட்டி ரொம்ப கேட்டார், நான் எந்த இயக்குநரும் ராதாரேவண்ண ஒரிஜினல் தாடி வளர்க்க விட்டுறாதீங்க, அவர் ரேப்பியும் கொடுக்க முடியாது, மாட்டிக்குவோம். அதனால் அவர் ஒட்டு தாடி வைக்கிறது தான் அவருக்கு நல்லது, சினிமாவுக்கு நல்லது. அப்புறம் டைட்டில், என்ன டைட்டில் வைக்கிறாங்கிறது தலையை பிச்சுக்கிற விஷயமா இருக்கும், அதில் இந்த படத்துக்கு பிரச்சனையே இல்லை, டைட்டில் வச்சுட்டாங்க. சினிமாவில் இந்த டைட்டிலுங்கிறது ஒரு சீசனுக்கு ஒரு வகையாக வரும். இந்த ஒருதலை ராகம் அப்படின்னு ஒன்றும்னா ஒரு ராகமாக வந்துச்சு, 100 ராகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பூவை உனக்கு பூவை பூச்சிடுவா, அது வெட்டி அணைச்ச உடனே நிறைய பூ தான், பூ கிளைப்பா இருக்கிறது பூவை உனக்காக இப்படி நிறைய பூ பூவாக வந்துச்சு. அந்த மாதிரி அலைகள் ஓய்வதில்லை அப்படின்னா, அப்புறம் கோபங்கள் சாய்வதில்லை, ராகங்கள் மாறுவதில்லை, இந்த மாதிரிலாம் ஒரு வட ஒட்டி அடைஞ்சாலும் அதே ஸ்டைலில் அப்படியே வந்துகிட்ருக்கோம். ஆனால் யார் அது வித்தியாசம் சிந்திக்கிறாங்களோ அவங்க தனிப்பட்டு நிற்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு தமிழ் திரையுலகில் இந்த பாசிட்டிவாக தான் டைட்டில் இருக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க, ஆனால் நெகட்டிவாக டைட்டில் வச்சு பெரிய வெட்டி கொடுக்க முடியும், சிலஜியில் படம் கொடுக்க முடியும் நிரூபித்தவர் பாக்கிராசர் அவர்கள். ஒருகை ஓசை, ஒருகையில் ஓசை வராது, ஆனால் ஒருகை ஓசை வச்சு கிட்டு கொடுத்தார். அப்புறம் சுவர் இல்லாமல் சித்திரம் இல்லைம்பாங்க, பழமொழி இருக்கும், ஆனால் சுவர் இல்லாத சித்திரங்கள் அப்படின்னு வச்சு கிட்டு கொடுத்தார். ராகத்தில் எத்தனை ராகம் இருக்கும், ஆனால் மௌன ராகம் இருக்காது, வெளியே கேட்காது, ஆனால் இது சார் மௌன கீதங்கள், மௌன கீதங்கள் கீதம் சார் சவுண்டு வரணுமே, ஆனால் மௌன கீதங்கள் எப்படி சவுண்டு வரும், மௌன கீதங்கள்னு டைட்டில் வச்சு பெரிய ஹிட் கொடுத்தார். அப்போ நம்மளும் நல்ல காலம் பிறந்தாச்சு, விடிஞ்சாச்சுன்னா வைப்போம், விடிய முறை காத்துட்டு வச்சார் ஹிட். மழை வர போகுது, நல்ல மழை பிடிச்சிருப்போம்,
தூரம் நின்று வச்சு வச்சார். சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதனால் இந்த டைட்டில் இந்த பாசிட்டிவாக தான் நேர்மறை வச்சா தான் ஓடுங்கன்னு அதெல்லாம் மூட நம்பிக்கை. கதை கரெக்டாக இருக்கணும், திரைக்கதை கரெக்டாக இருக்கணும். டைட்டில் நெகட்டிவாக வச்சாலும் அது ஓடுங்கிறதுக்கு நிரூபித்தவர் எங்கள் ஆசன் பாக்யராஜ் அவர்கள். அப்புறம் நம்ம திருப்பாச்சி பசு ஊர் பேர் வைக்கிற ஐடியாவில் இல்லை. டைட்டில் 150 ரேட்டுக்கு நான் அதுக்கு எழுதியிருப்பேன். கடைசியாக ஒரு டைட்டில் குடித்தேன். அப்போ கிரிவலம் அகிலுக்கு பிடிச்சி போச்சு, புடிசுக்கு பிடிச்சி போச்சு, டிசைன்லாம் பண்ணியாச்சு. பதிவு ஒன்று போனால் ஏற்கனவே ஒருத்தர் பதிவு வச்சுருக்காரு. என்னடாது இவ்வளவு கஷ்டப்பட்டு டைட்டில் குடித்தோம். அதெல்லாம் இல்லை, உங்களுக்கு சிவகிரின்னு ஹீரோ பேரை வச்சுருக்கேன். அது தான் கிரி வளம் அப்படிலாம் டைட்டில் வச்சது. அப்புறம் யார் பதினொன்று வச்சா ஒரு டைட்டில் பதினு வச்சுருந்தார். அவர்கிட்ட போய் நான் கேட்குறேன், தெரில, மேனேஜர் பேசுகிறாங்க, சரி டைட்டில் அமௌண்ட் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. அவர் தரவே மாட்டேன்ட்டார். சார் இந்த டைட்டில் தான் என் கதையை அப்படின்ட்டார். சரி என்னடா அப்படியே போச்சுட்டு, சரி திருப்பி கிரி வளத்தை விட ஒரு நல்ல டைட்டில் பிடிச்சி தான் ஹீரோட்டையும் பிடிச்சின்னு சொல்லணும், ஏன்னா அப்போ அதிகம் வேணாம்னு சொல்லி கொடுங்கறக்கா. ரொம்ப ரொம்ப ரெண்டு மூணு நாள் என்னமோ எழுதுறோம், டிஸ்கஷன் ரொம்ப உட்காந்து அவ்வளோ எழுதுறோம். அப்போ கதை சீன் பேசுகிற விட்டாச்சு. டைட்டில் இருக்கு மூடு, டைட்டில் இம்பார்ட்டண்ட்டில் அப்படியே வச்சுருக்கும்போது தான் ஒரு பாட்டு ஓடிக்கிருக்கு டிவியில். திருப்பாச்சி அறுவாலை தூக்கிக்கிட்டு வாடா வாடா நான் போடுற அறுவலை. ஏன்னா எம்ம நம்ம படத்தில் வந்து ஹீரோ அறுவா செய்கிறவர் கரெக்டாக பிடிச்சோம். ஓகே அருவாவுக்கு ஃபேமஸு தமிழ்நாட்டில் திருப்பாச்சி தான், புள்ளி திருப்பாச்சி. திருப்பாச்சி டைட்டில் வச்சு டிசைன் பண்ணி பிடிச்சி பிடிச்சி போச்சு ஹீரோவுக்கு. இப்போ கிரிவலத்தில் திருப்பாச்சி டைட்டில் பிடிச்சி போச்சு. ஏன்னா ஒரு டைட்டிலுக்கு வந்து கதைக்கு எந்தளவுக்கு உழைக்கிறோமோ அந்தளவுக்கு டைட்டிலுக்கும் உழைக்கணும். அந்த மாதிரி இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆமாம், அம்மா கண்ணு குறைக்கிறது அம்மா வச்சிரு, குழந்தை கண்ணு குறைக்கிறது குழந்தைங்க வச்சிரு, பையனுக்கு பேர் வைக்கிறது பையனு வச்சிரு. அந்த மாதிரி எதுக்கு தலைமை போட்டு டைட்டுக்குள்ள தலைப்பு வச்சுக்குவானே அப்படின்னு ஈஸியாக வச்சுட்டாங்க. இப்போ டைட்டிலுக்கு அப்படின்னா சில டைட்டில் பார்க்க வேண்டியிருக்கு, அது யூடியூப் சேனல் தான். ஏதாவது ஒரு பேட்டி கொடுத்துன்னு வச்சுங்களேன், பேட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பகிர்ந்தோம் ஆகாதுக்கு என்ன டைட்டில் வைக்க போகிறாங்களேன்ட்டு. சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலில் பேட்டி கேட்டாங்க. அவங்க கேட்குறதான் பதில் சொல்கிறான், நம்மளாலும் சொல்கிறதில்ல, நம்ம அறிக்கையாக விடுறோம் பதில் சொல்கிறோம் அவ்வளோதான். சார் விஜய் அடுத்து போன்ற படம் எந்த சேனல் இருந்தால் நல்லாருக்கு நினைக்கிறீ அப்படின்னாப்புல. நான் யோசிச்சு பார்த்தேன் அப்படியே, சரி கொஞ்சம் ஃபுல்லாக மாடர்னாக பண்ணிட்டு இருக்காரு மாஸ்டரு பிகில் அது பண்ணுறாரு. ஒரு வில்லேஜ் செட்டப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும், இதான் என் பதில். டைட்டில் போட்டாங்க விஜய் ரூட்டு மாறுகிறார் பேரஸ் ஆவேசம். ஏங்க எனக்கு சொன்னதுக்கும் நான் ஆவேசம் சம்மந்தமே இல்லை. அது மாதிரி எங்கள் அம்மா உணவு அப்போ முதல்வருக்கு ஒரு வேண்டுகோள்னு சொல்லியிருந்தோம் தான், அம்மா உங்கள் உணவுக்கு மாற்றாதீங்கிட்டு முதல்வருக்கு பேரரசு எச்சரிக்கை. என்ன குண்டு எப்படியா போடுவாங்க நம்மளுக்கு. அப்போ இப்போ வந்து டைட்டில் வந்து சினிமா டைட்டில்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ அப்போ வந்து சினிமா டைட்டில் சண்டேனு வச்சா ஒரு பிரச்சனை வரும், தேவரமோன்னு வச்சா பிரச்சனை வரும், சின்ன கவுண்டர்லாம் அவர் பிரச்சனை இல்லாத அளவு அவர் பார்த்துன்னு போய் போடுவாங்க பிரச்சனை ஆளும் அப்படியே விஜய் குமார் சார். ஆனால் இப்போ சினிமா டைட்டில் பிரச்சனை இல்லை, என்ன வைக்கலாம். இந்த யூடியூப்பில் வர்றது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவங்க என்னென்னா நீங்கள் என்னென்னா டைட்டில் வச்சுருங்க, எங்கள் நட்பு ஓட்டுறதுல பிரச்சனை கிளப்பி எங்கள் வாழ்க்கை மணலி போடக்கூடாதுல்ல. அப்புறம் அந்த படம் மிரட்டர் செல்வா, ஆமாம் நம்ம இதில் திருப்பாச்சிலேயே அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு, நடிச்சிருக்காரு அவர். ஆனால் இப்போ வந்து காதில் சொன்ன மாதிரி, இப்போ ராதன் சொன்ன மாதிரி காதில் வரிசையாக போட்டிருக்காரு. அது ஒரு எங்கள் இயக்குனர் மனித நேயத்தின் உச்சம் எளிமையின் அடையாளம் இயக்குனர் திரு எஸ் வி முத்துராமன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
பேர் பேர் போகணும் நீங்க வந்தா தான் பேசுவாங்க. கமர்ஷியல் படங்களுக்கு ஹீரோஸோட டைட்டில் வச்சது நம்ம எஸ்விஎம் சார் தான். முரட்டு காளை, நல்லவனுக்கு நல்லவன், சகலகலா வல்லவன், பாயும் புலி, இந்த மாதிரி டைட்டில் வந்து ஹீரோஸுமாக வச்சது அவர் தான். அவர் தொடர்ந்து நாங்கள்லாம் மெட்ட செல்வா வந்து விட்டுட்டேன். ஊரில் கிழவிங்களை பார்த்தீங்கன்னா வரிசையாக போட்டிருப்பாங்க, அப்புறம் இந்த தண்டட்டின்னு தொங்க விட்டுருப்பாங்க. அது வந்து அக்கு பஞ்சர் உண்மையிலேயே தொலை போட்டு வச்சுன்னா ஆயுஸ் கூடும். நீங்கள் ஒட்டி வச்சிருக்கீங்களா தொலை போட்டிருக்கீங்களா, அப்போ ஆயுஸ் கூட்டு ஆயுஸ் கெட்டி இருக்கு மிரட்டலுக்கு. ஆமாம், அது அடுத்தவங்களுக்கு இல்லை அடுத்து வாங்குறது அது ஆயுஸ் கெட்டி. மியூசிக் டைரக்டர் அனல் ஆகாஷ், கனல் கண்ணன் பேர் கேட்குற மாதிரி இருக்குது. அதே மாதிரி நீங்களும் அந்த படத்துக்கு பெரிய ஃபேமஸ் ஆகிருக்கோம், நல்லா பாடினார், வாழ்த்துக்கள். தமிழ் படங்களில் ஒரு சின்ன ஒரு ரகசியம் இருக்குது. இந்த நடிகைகள்லாம் இருக்காங்கல்ல, ஹீரோக்கள்கிட்ட அந்த இன்வால்வ் ஆகி நம்ம நெருக்கமாக ஆடுறதை விட டான்ஸ்மஸ்ட் அதிகமாக ஆடுவாங்க. அது என்ன ரகசியம் தெரியல. இப்போ பாகாசனா தனி படத்தில் ஆடிருக்காப்ல, தனித்தனியாக ஆடுவாங்க, தொட்டு கூட மாட்டார். ராபர்ட் மாஸ்டர் என்ன குத்து, அவ்வளோ இருக்கான். அவங்க வரல, ஹீரோன் மட்டும் வந்திருக்காங்க, அவங்க இப்போ நல்லா நடிச்சிருக்காங்க, அவங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு காணும். நிறைய பேருக்கு ஏக்கமாக போச்சு நினைக்கிறேன். டைட்டில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். இந்த படம் வெற்றி அடைந்து இயக்குனர் ரகவத் விஜய் அவர்கள் வெற்றிப்பட இயக்குனராக உருவாக வேண்டும். மற்றவங்க நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரும் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.